எல்லாருக்கும் நீங்கள் இருக்கேன் 95.5 அரியர் எஃப்எம். நான் உங்கள் ஸ்மெல்லி பேசிட்டுருக்கேன். டேய், இருக்கதே வெறும் 35 சப்ஸ்கிரைபர்ஸு, இதுலேயும் நீ ஒழுங்காக வீடியோவே போட மாட்டேங்கிற, இதில் நீ வேறு பெரிய அளவுன்னு வேறு வேண்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 சாரி, கொஞ்ச நாளாக இந்த வீடியோலாம் போடாததுக்கு. பிகாஸ் இடையில வந்துட்டு ஒரு புது சேனல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருந்ததை கஷ்டப்பட்டு ஆரம்பித்து என் ஃப்ரெண்ட்ஸோட உதவினால அதை கொண்டு மெருகேற்றிட்டு இருக்கிறேன். கலாம் 2020 அப்படிங்கிற சேனலுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த அரியர் எஃப்எம்க்கும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி சப்ஸ்கிரைப் சொல்லியே என் வாழ்க்கை போயிருங்கிற லெவலில் அத்தனை சேனல் ஆரம்பிச்சுட்டேன். ரெவ்னைட்ரோ, அரியர் எஃப்எம், அதுக்கப்புறம் நம்ம கலாம் 2020, இதுக்கப்புறம் 2-3 சேனல்ஸ் வந்தாலும் வரலாம். நீனா உழுவு பிரியாளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நோ நோ நோ. சிங்கிளாக ஒரு பர்சன் இந்த மாதிரி ஒரு ரேடியோவில் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு வர ஆரம்பித்த சேனல் தான் இந்தது. ஆனால் அதை தாண்டி என்னோட சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா பெரியலாகணும் அண்ட் என்னோடய திறமையை நான் வெளில காட்டணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் உருவாக்கின சேனல்ஸ் தான் மீதி எல்லாமே. அதில் வச்சு என்ன நானே எவ்வளோ தூரத்தை ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்தை ப்ராக்டிஸ் பண்ணி கூடிய சீக்கிரம் உங்களை பிக் அண்ட் பிக் அப் பிக்கஸ்ட்டாக உங்களை சூப்பராக என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வந்துகிட்டே இருக்கிறோம். அண்ட் பயங்கரமாக இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கொஞ்சம் என்டர்டெய்னிங் செக்ஷனாகவே போவோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம், எந்த ஆடியோ கேட்க போகிறோம், என்ன நியூஸ் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ் அந்த கலாம் 2020 3 வீடியோ போட்டோம். அதில் ஒரு காமெடி வீடியோ அண்ட் 2 டெக்னிக்கல் வீடியோ. அண்ட் அந்த கலாம் 2020 வந்து ரெண்டுத்தையுமே சம்மந்தப்படி தான் வரும். காமெடியும் இருக்கும் அண்ட் அதே நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டும் அதான் காமெடி. ஐயோ, இதை கூட ஒளரி காமெடியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வீடியோஸ். ஸோ இந்த ரெண்டுமே கரெக்டாக அப்படி பிளாட்ஃபார்மில் ஒவ்வொருத்தவங்களுக்கு எங்கள் பசங்க எல்லாத்துக்குமே என்னென்ன திறமை இருக்கோ அதெல்லாம் வெளில கொண்டு வந்து அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு அண்ட் அவங்களும் ஓரளவுக்கு அப்படியே என்கரேஜ் ஆகி மேலே வந்தால் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் தானே. எல்லாருமே ஒரே மாதிரி இருப்போம், எல்லாருமே ஒரே மாதிரி பேசுவோம், எல்லாருமே ஒரே மாதிரி பழகுவோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவேன். அண்ட் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணி அண்ட் அதே மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு புதுசாக, அது செஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு மூவியாக இருக்கலாம், இல்லை ஒரு டெக்காக இருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு சிரிப்பு கலந்த ஒரு காமெடியான ஒரு சின்ன ஒரு சென்டிமெண்ட்டான, இல்லைனா ஏதோ ஒரு அக்கறையான ஒரு புது விஷயமா ஏதோ ஒன்று உங்ககிட்ட வந்து சேர்ப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இந்த கலாம் 2020 சேனல் ஆரம்பித்தோம். அண்ட் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களை வந்துட்டு வேறு லெவலில் பிளாட்ஃபார்மில் கொண்டு போவோம். இந்த ஆண்டு ஷோவை நிறைய வாட்டி பேசினாலும் ரெவ்னோட்ரோவில் 2 வாட்டி என்னை கழுவி கழுவி ஊற்றிட்டாங்க அண்ட் நிறைய பேர் கழுவி கழுவி ஊற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த ஆண்டு சோவியும் நிறையவே கட் பண்ணும் அப்படிங்கிற முடிவு ஓடி ஹேண்டு சோவியை என் மைண்ட்லேருந்து எடுக்கிற அளவுக்கு கஜினி சஞ்சய் ராமசாமியை மாறலாம் முடிவு பண்ணிட்டேன். அண்ட் இந்த மலை மலை தொலை தொலை பேச்சுக்கு அப்புறம் இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எக்ஸ் எமோஷன் பேக்கிற சாங். அதாவது ஒரு பாடல் எடுத்துட்டா அந்த பாடல் பின்னாடி ஒரு எமோஷன் இருக்கும், அந்த எமோஷன்ஸ் அப்படியே நம்ம கன்வே பண்ணி எப்படி நம்ம கொடுக்குறேன் தெரியாமல் கொடுப்போம் தெரியுமா, அதுதான் இந்த எமோஷன் பேக்கிற சாங். அதாவது ஒரு பாடலை கேட்டோன்னே நமக்கு அது அப்படியே மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரிமெம்பர் ஆகணும், அந்த பர்சனோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ அப்படி ரிமெம்பர் ஆகி நமக்குள்ளார அப்படியே ஒரு நெகிழ்வான அப்படி அப்படி சந்தோஷமான ஒரு விஷயத்தை தூண்டலாம், அப்படி இல்லைன்னா சோகமான விஷயத்தை தூண்டலாம், இல்லை காதலை தூண்டலாம், என்ன வேணால் தூண்டலாம், தூக்கத்தை கூட தூண்டலாம், இப்படி எந்த விஷயமா இருந்தாலுமே ஒரு பாடலால் முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு சிம்பிளான லாஜிக். அந்த பாடலில் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பாடல் என்ன பார்த்தீங்கன்னா ஏ சினாமிகா அப்படிங்கிற பாடல். ஓ காதல் கண்மணி படத்திலிருந்து இதை வந்து சோனி மியூசிக் என்டர்டெயின்மெண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் வந்து வாங்கியிருக்கு. அண்ட் யார் மியூசிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் தலைவர் A.R.Rahman அண்ட் கார்த்திக் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு இந்த பாட்டுக்கு. லிரிக்ஸ் வந்து வைரமுத்து எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த பாடல் அப்படியே எப்படி நம்ம ஊறிச்சு அப்படி பூரிச்சு வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே ஒருத்தவங்களை பிடிச்சிக்குது, பயங்கரமாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்க ஒரு வாரம் நான் இப்படி ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அண்ட் அந்த டைமில் நீங்கள் உண்மையாலே இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வாட்டி மிஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இப்போ ஒரு எஃபெக்ட் அவங்க கொடுத்துட்டு போகும்போது வர மிஸ்ஸிங் இருக்குது, ஐயோ யோ 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 யோ
ஆனா அன்னைக்கு கிளம்புற அன்னைக்கு வித்தியாசமா ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. அதாவது கை கொடுத்துருப்பாங்க, இல்லனா போயிட்டு வரண்டா செல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இல்லனா லைட்டா ஏதாச்சும் ஒண்ணு ஒரு மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டா அப்படியே புதுசா ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு விஷயம் அவங்க சொல்லிட்டு அந்த கிளம்பும் போது நமக்கு அந்த ஒரு வாரம் அவங்களை பிரிஞ்சு இருக்க போறோம், அவங்கள பார்க்காம இருக்க போறோம், என்ன பண்ண போறோம் ஒண்ணுமே புரியாம இருப்போம் பாத்தீங்களா. என்னதான் அந்த போன் வந்தாலும் டெக்னாலஜி வந்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போன்லயே கல்ல போட்டுக்கிட்டாலும் ஸ்கைப் வந்து அப்படியே வீடியோ ஸ்கிரீன்ல பேசிக்கிட்டாலும் அந்த நேர்ல ஒரு எஃபெக்ட் வரும் பாருங்க, அப்பதாங்க அது உண்மையான கெமிஸ்ட்ரி. அந்த கெமிஸ்ட்ரியில நம்ம ஒருத்தவங்களை மிஸ் பண்ணி இந்த பாடலை கேட்கும் போது அப்படியே பூரிச்சு போய் எங்கடா போறோம் அப்படிங்கிறவே தெரியாத அளவுக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் சேர்ந்து இழுத்துட்டு போயிருப்பார். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு அந்த லவ், நம்ம பிரியிறோம், அந்த சோகம் எல்லாத்தையுமே கலந்து வச்சு உள்ளார ஒண்ணு இருக்குமா. இப்ப ஏஆர் ரஹ்மான் சாங்க்கு வேற கேட்போமா, கேட்டோம்னா அது உள்ளார என்ன பண்ணுவோம், நம்மள அப்படியே லாஜிக் படி அப்படியே இழுத்து அப்படியே போய் ஏ இந்த இவங்களை இந்த இடத்துல மிஸ் பண்ண, ஏ இவங்களை இந்த இடத்துல பார்த்த, ஏ இந்த விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார் அப்படியே டியூன் போட்டு நம்ம மைண்டுக்குள்ள ஏத்திட்டே இருப்பாரு. நம்ம நினைச்சு நினைச்சு
உருகி உருகி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி அந்த பாட்டே ஒரு 1000 தடவை கேட்டதுக்கப்புறம் நமக்கு அவங்க ஃபீலிங்கே வந்துட்டுருக்கும். ஆல்ரெடி அவங்க ஒரு ஃபீலிங், இந்த பாடல் ஒரு ஃபீலிங், கலந்து ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கேட்டுக்கிட்டு, அதுவும் முக்கியமாக அந்த பஸ்ஸில் ஜன்னல் ஓரத்தில் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோதான் விழிஞ்சிரும். அப்படியே நீங்கள் டிக்கெட் அப்படியே அவங்க இருக்கிற ஊருக்கே நீங்கள் டிக்கெட் எடுத்து போயிட்டு திரும்பி வர அளவுள்ள அந்த ஃபீலிங்ஸை உருவாக்கி விட்டுரும். ஸோ அதுதான் இந்த பாடல். இந்த பாடல் கேட்கும்போது எனக்கும் அதே மாதிரி தான் செம்ம ஃபீலிங்காக இருக்கும். ஐயோ அவங்கள அதுவும் இந்த வாட்டிலாம் மிஸ் பண்ணும்போது எனக்கெல்லாம் அப்படியே கண்ணில் கண்ணீராக வந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த சைட்லேருந்து நமக்கு மேலே மிஸ்ஸிங் இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது, ஏன்னா இது ஒன்ஸ் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு இன்னொரு ஃபீலிங்கும் வரும். அப்போது நம்ம இன்னொரு ஏஆர் ரஹ்மான் சாங் கேட்டுக்கலாம், அப்போவும் ரொம்ப ஃபீல் ஆயிரும். பட் இப்போதைக்கு இந்த ஃபீலிங்ஸை நம்ம ஏற்றுக்கிட்டு ஆல்ரெடி நியூயார்க் நகரம் சாங் கேட்டிருப்போம். அண்ட் அந்த பாட்டில் வந்துட்டு எவ்வளோ அப்படியே பூரிச்சு போய் அப்படியே மிஸ் பண்ணுறதுக்கு அப்படி என்னென்னமோ வார்த்தைகள் போட்டிருப்பாரு. அண்ட் அதுக்கெலாம் எப்படியோ டியூன் போட்டிருக்காரு. அண்ட் இந்த ஏ சினிமாவுக்காக இந்த ஜென்ரேஷனில் இப்படி ஒரு மிஸ்ஸிங்கான சாங்க்கு இப்படி ஒரு டியூனோ அப்படிங்கிற மாதிரி, அது 90s இது 2K அப்படின்னு சொல்லிட்டு பூரி படையில் நோக்கி எங்கள் ஏஆர் ரஹ்மான் சார் வேறு லெவலில் பண்ணியிருந்தாரு. அதுதான் இந்த ஏ சினாமிகா சாங். அண்ட் இந்த ஏ சினாமிகா சாங் கேட்கும்போதெல்லாம் அப்படியே எனக்குள்ள அப்படியே திரும்பி 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 ஏதோ ஒரு விஷயம் அவங்க கூட, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா விஷயமும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும். ஓ இப்படிலாம் நாங்கள் இருந்தோம், இப்படிலாம் நம்ம இருந்தோம், இப்படிலாம் நம்ம இதெல்லாம் பண்ணோம், இப்படிலாம் லூஸ் தரமாக பண்ணி நம்ம திட்டு வாங்கினோம், இருந்தாலும் அவங்க மன்னிச்சு விட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் போகும்போது நமக்கு இன்னும் அப்படியே சந்தோஷமாக இருக்கும்ல. அண்ட் அந்த பாடலில் எனக்கு பிடிச்ச லைன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடு பேச மட்டும் குயிலாகும் குரலில் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வரும். அதாவது எப்போவுமே சண்டை போட்டு திட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஹார்டாகவே பேசுகிற ஒரு கேரக்டராக இருந்தாலும், ஓரளவுக்கு ஜாலியாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஹார்டாக இருந்தாலும் என்கிட்ட பேசுகிறது மட்டும் அப்படியே குயில் மாதிரி குரலை மாற்றி அழகாக பேசுவா அப்படிங்கிற அந்த வார்த்தையை அப்படி சிம்டானிக் ஆஃப் ஜியூடி அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்ஸில் எழுதி அதை பாடி அப்படி அந்த மியூசிக்கோடி கேட்கும்போது அப்படியே நமக்கு அவங்க நினப்பு வரும்போது இருக்கு பாருங்கள் ஒரு சந்தோஷம், அம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாரையாச்சும் மிஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாடலை கேட்டு இந்த பாடலுக்கு இந்த எமோஷன் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா டைரெக்டாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அப்போ உங்கள் கதை என்னன்னு கேட்டு அதை இந்த இதில் போடுவேன். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் டைரெக்டாகவே நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டு அதையும் இதில் போடுவேன். அப்படி இல்லைனா என்ன சாங்னு சொல்லுங்கள். அண்ட் அந்த சாங்குக்கு எனக்கு ஒரு எமோஷன் இருந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணி எனக்கு இப்படி ஒரு எமோஷன் இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அண்ட் உடனே நீங்களும் ஓ இட்ஸ் அ சேம் எமோஷன் அப்படின்னு அப்படி புரிச்சிருங்க. இல்லைனா ஏ ஐ ஹவ் டிஃப்ரெண்ட் எமோஷன் அப்படின்னு சொன்னாலும் புரிச்சிடுங்க. ஸோ சந்தோஷமாக இருங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பர்சனாக இந்த ஏ சினாமிகா பாட்டில் வர மாதிரி பயங்கரமாக மிஸ் பண்ணுங்கள். நியூயார்க் நகரம் பாட்டில் வர மாதிரி இன்னும் பயங்கரமாக மிஸ் பண்ணுங்கள். லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல். மிஸ் யூ கண்மணி.